உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைத்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம். வேலன் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட், சென்னை. கோவில்கள் தொடர்பான பொதுநல வழக்கை தொடர்ந்த ரங்கராஜன் நரசிம்மன் தனது நேர்மைத்தன்மையை நிரூபித்தால் மட்டுமே டெபாசிட் செய்த 350,000 ரூபாயை திரும்ப அளிக்க முடியும் என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கும் கோவில்களில் நடைபெறும் சட்டவிரோத செயல்கள் தொடர்பான பொதுநல வழக்குகளை திருச்சி ஸ்ரீரங்கத்தைச் சேர்ந்த ரங்கராஜன் நரசிம்மன் தொடர்ந்து வருகிறார். இவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் 7 பொதுநல வழக்குகளை தாக்கல் செய்துள்ளார். அவர் இந்து சமய அறநிலையத்துறை மேற்பார்வையில் இருக்கும் கோவில்களில் அறங்காவலர்கள் நியமிக்கப்படும் வரை நிர்வாக பணிகளை கவனிக்க தக்கார்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். பல கோவில்களில் இதுபோன்ற நியமனங்கள் உள்ளது. இது அறநிலையத்துறை சட்டத்திற்கு எதிரானது. அவ்வாறு நியமிக்கப்படும் தக்கார் கோவில் இணையாணையர், செயல் அலுவலர் முதலிய பதவிகளில் இருக்கிறார். அறங்காவலர் தான் நிர்வாகிகளை நியமிக்க வேண்டும். தக்கார்களை அறநிலையத்துறை நியமிப்பது சட்டவிரோதம். கோவில்களை அறநிலையத்துறை நேரடியாக நிர்வகிக்க முடியாது. எனவே அறநிலையத்துறையால் நியமிக்கப்பட்ட தக்கார் பட்டியலை தாக்கல் செய்ய உத்தரவிட வேண்டும். தக்கார்களின் முன்னிலையில் உண்டியல் திறக்கக்கூடாது உள்ளிட்ட கோரிக்கைகளை தனது மனுவில் ரங்கராஜன் முன்வைத்திருந்தார். இந்த 7 வழக்குகளிலும் மனுதாரர் தனது நேர்மைத்தன்மையை நிரூபிக்கும் வகையில் தலா 50,000 ரூபாய் என மொத்தம் 350,000 ரூபாய் செலுத்த தலைமை நீதிபதி அமர்வு உத்தரவிட்டிருந்தது. இந்த வழக்கு தலைமை நீதிபதி கங்கா பூர்வாலா, நீதிபதி சத்யநாராயண பிரசாத் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது மனுதாரர் ரங்கராஜன் நரசிம்மன் ஆஜராகி, எனது மனு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது, எனவே வழக்கின் உண்மைத்தன்மையை நிரூபிக்கும் வகையில் செலுத்திய 350,000 ரூபாயை திரும்ப அளிக்க வேண்டும் என்று கோரினார். அப்பொழுது இந்த மனுவை இன்னும் அனுமதிக்கவில்லை, எதிர்தரப்பில் பதிலளிக்க மட்டுமே உத்தரவிடப்பட்டுள்ளது, எனவே வழக்கில் உங்களின் நேர்மைத்தன்மையை நிரூபித்தால் மட்டுமே டெபாசிட் தொகையை திரும்ப அளிக்க முடியும், இப்போதைக்கு டெபாசிட் தொகையை திரும்ப அளிப்பது தொடர்பாக எந்த உத்தரவும் பிறப்பிக்க முடியாது என்று நீதிபதிகள் மறுப்பு தெரிவித்தனர்.